Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Andure me tutti crom, stotram, 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 stotram. Hallelujah, hallelujah. Nandri Yesuve, hallelujah. Thank you, Jesus. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நாம் வியாழக்கிழமைகளிலே ஒன்றாக இணைந்து ஜூம் மூலமாக இந்த மீட்டிங்கை நடத்தி வருகிறோம். இந்த மீட்டிங்கை இங்கே இருக்கிறதான அற்புதமான தம்பிமார்கள்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நியூ கிரியேஷன் ஃபெலோஷிப் என்று சொல்லி நடத்துகிற இந்த ஊழியத்துக்காக, ஒவ்வொரு தம்பிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவ ஊழியர்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய உத்வேகத்தையும் அவர்களுடைய வாஞ்சையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனாலும் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்துல அப்பா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையில பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை, தயவு, ஆசீர்வாதங்கள் அப்பா நிறைவாக இருக்கட்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாளும் கூட கொஞ்சம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா உமை ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நன்றி
ஐயா உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே அன்பு கூறுவே ஆராதனை ஆரா ஓ இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 சொல்லுங்க எல் ரோயி எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டிரே நன்றி ஐயா எல் என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 சொல்லுங்க அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தலாம் ஆண்டவரே வா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா இயேசுவே உமக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பாடலை பாடும்பொழுது என்னுடைய இருதயத்துல ஒரே ஒரு காரியம் நான் சிந்திக்கிறேன்
கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, இன்னைக்கு நிக்கல்சன் நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஊழியக்காரரா பாக்குறீங்க. இன்னைக்கு தேவ கிருபையில இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஒருவேளை நிக்கல்சன் ஒரு நிக்கல்சனை தேர்ந்தெடுப்பானா? Can Nicholson call Nicholson to ministry? ஏன் நான் சொல்றேன்னா, என்ன மாதிரியே ஒரு மனிதனை நான் ஊழியத்துக்கு அழைப்பேனானு எனக்கு தெரியல. Maybe I can reject. ஆனா நம்மிடத்துல எவ்வளவு குறைகள் இருந்தோம், நம்மை அழைத்து நம்முடைய பாவங்களை கழுவி குறைகளை நீக்கி அவருடைய ஊழியத்துல பயன்படுத்துறாங்க, அதுதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா. We don't deserve. இந்த வாழ்க்கை, நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், அதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் அவருடைய கிருபை என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறே, ஒன்றை நான் கேட்டேன் அதையே செய்திடுவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை ரட்சகரே,
மகிமைக்கு பாத்திரரே எங்கள் மாறாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு ஓ பாத்திரரே நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஓ தேங்க் யூ ஜீசஸ் கரங்களை உயர்த்தி கத்த நாமத மகிமைப்படுத்துவீங்களா தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் தூயரே சர்வவல்லவர் நீரே தூயரே சர்வவல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே விரும்ப
உண்மை தீட உண்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல போறீங்க எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் ஓ இயேசுவே எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 அல்லேலூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரே ஒரு விதையை உங்களுடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்ப கூட என்னுடைய வீட்டுல தொடர்ந்து இந்த ஃபெலோஷிப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஜோனத்தன் இங்க இருக்கிற தம்பி நோயில் இருக்கிறாரு தம்பி எரிக் நிறைய தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரு அவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட வாலிப பிள்ளை தம்பிகளை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அவர்களுடைய வாஞ்சை அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதான தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமே இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நீங்களும் கூட உங்களால் முடிந்த அல்லது தேவன் உங்களுடைய இருதயத்துல விதைக்கிற இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் போது ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தொடப்படுகிறார்களா இல்லையா என்பது கேள்வி அல்ல அந்த 100 ஆடு இருக்கும் பொழுது அந்த ஒரு ஆடு காணாமல் போனது அதை தேடி சென்ற இயேசு அதை மீட்டெடுத்து வந்தார் பாருங்க அந்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அல்லேலூயா ஒவ்வொரு வாரமும் அற்புதமான தேவ ஊழியர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்திலும் கூட வேல்யூபிள் வெசல்ஸ் மினிஸ்ட்ரி என்று வேலூர் பட்டணத்திலே பல ஆண்டுகளாக வேலூர்ல துவங்கினாலும் பல மாவட்டங்கள் மாநிலங்கள் தேசங்களிலே ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் ராஜேஷ் அண்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் அவர்கள் மூலமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார் உண்மையாகவே நான் சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான தாக்கத்தை உருவாக்கின அநேக அண்ணன்மார்கள் அவர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா எப்பவுமே அவர் நெகட்டிவா பேசினதை நான் கேட்டதே கிடையாது நெகட்டிவா சூழ்நிலைகள் நெகட்டிவா இருந்தா கூட அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதும் விசுவாசத்தை அறிக்கிடுவார் அவிசுவாசமா யாரா பேசினாங்கன்னா இயேசுவின் நாமத்துல அதை கேன்சல் பண்றேன்னு முன்பதாகவே தைரியமாக சொல்வார் அதனால அது மாத்திரமல்ல நான் அண்ணனுடைய ஊழியத்தை ரொம்ப சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது இருந்தே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அண்ணன் வாலிபரா இருக்கும் போது நான் பார்த்தேன் இன்னைக்கு நானே வாலிபர் லிஸ்ட்ல இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனாலும் நாங்க தொடர்ந்து வாலிபர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக இதனால நான் அண்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் இப்பொழுதும் ஓவர் டு அண்ணன் அண்ணா தேங்க்யூ சோ மச் அண்ணா ஃபார் கம்மிங் தொடர்ந்து உங்க கையில ஒப்பிடுகிறேன் தேங்க்யூ சுந்தர் தேங்க்யூ சோ மச்
Blessing Thambi, sorry, Jonathan, ellarkum, thank you so much for inviting me to share God's word. The மாலை வேலையில கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது உங்களோட கூட இந்த நாளில் ஆண்டவர் முன்குறித்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து அதனோடாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சுந்தர் சொன்ன மாதிரி இன்னமும் நாங்கள் உவாலி ஊழியத்தை செஞ்சுதான் வரோம். Because still we are young, still we are youth to do God's ministry. So adanal todandu naanga valipo oliyathai seidu kondu varugirom. Indha naalla kuda aandavar engoda sila kaaryangala ungalodu pagundukolla viruppapatta kaaryatha naan ungalodu pagundukolla pogiren. Enodu kuda sernde Romar 8th adhigaram 15th வசனம் 16th வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது தம்பிங்க வாசிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நானே வாசிக்கிறேன்னா கூட வாசிக்கலாம். வாசிக்கிறேன் நான் 15, 16, 17 நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:15-16-17 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமாம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாமே மகிமைப்படும்படி அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். பிரியமான இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கும் இந்த நாள்ல இந்த ஒரு வசனத்தை மறுபடியும் நீங்க திரும்ப திரும்ப இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நம்ம பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாதத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆவியான தாமே நமக்கு சாட்சிப்படுகிறார். இந்த நாள்ல இது இந்த இந்த காரியத்துக்காக நான் மெசேஜ்க்காக ப்ரிப்பர் பண்ணும் போது என் மைண்ட்ல ஓடின ஒரு காரியம், வி ஆர் சன்ஸ் நாட் ஸ்லேவ்ஸ். இந்த நாள்ல கூட இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி இங்க இருக்க கூடியிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நீ என்னுடைய பிள்ளை, நீ அடிமை அல்ல. You are my son. You are my daughter. You are not slaves. என்ன ஆண்டவர் இந்த தெளிவா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை, We are not slaves. We are sons. இந்த நாள்ல கூட ஒரு சில காரியங்களை என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இங்க கூடியிருக்கிற அநேக வாலிப தம்பி தங்கச்சிங்களை இருப்பீங்க. அதுல புதிதாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருப்பீங்க. அல்லது அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு சோர்வா ஒரு 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 ஆண்டவருடைய ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒரு நிலைமையில, விலகி போன ஒரு நிலைமையில, பின்வாங்கின ஒரு நிலைமையில இருக்கிற சிலர் இருக்கலாம். மூன்றாவது, நல்ல ஊழியம் செய்து கொண்டு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ இது இந்த மூணு நிலைமையில நான் கடந்து வந்திருக்கிறேன். முதலாவது ரட்சிப்பின் காலம், ரெண்டாவது இந்த திரும்பி நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, அதற்கு பிறகு பின்வாங்கி போயிருப்பாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிருப்பாங்க. மூன்றாவது நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம். ஸோ இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நம்ம கடந்து போயிருப்போம். ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் நிச்சயமா இந்த மூன்று நிலைமைகளையும் இந்த மூன்று ஸ்டேஜையும் நீங்க நிச்சயமா கடந்து போவோம். முதலாவது பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட அனுபவம். இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஆரம்பம் பயங்கரமா இருக்கும், உற்சாகமா இருப்பாங்க. ஜெபம், ஜெப வாழ்க்கை, மற்ற காரியங்கள்ல ஈடுபடுகிறது,
ஒரு 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 வேகத்தை அவங்களுக்குள்ள பார்க்க முடியும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியும், எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க தெரியும். நான் அனுபவிச்சேன் அந்த காரியத்தை. ஆரம்ப காலத்துல ஜபம், வேத வாசிப்பு, அந்த ரட்சிக்கப்பட்ட புதிதுல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஓடுற அந்த ஒரு அனுபவம், அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த புதிய அந்த ஒரு காலகட்டம். அந்த நேரங்கள்ல நீங்க பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேதம் அழகா சொல்லப்படுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்புல நாம நிலைத்து நிற்க வேண்டும். அந்த முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்புன்றது ஒரு தேதியை குறிப்பிட்டு அல்ல, இந்த தேதியில நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்ல, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் அழகா சொல்லுது. இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறது போல ஒரு உணர்வு இருக்கும். ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் அந்த அந்த உணர்வு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சைக்கிள் கத்துக்குவீங்களே, சைக்கிள் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டும் போது அப்பா அப்பா ஒருவேளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அப்பா சொல்லி கொடுக்கும் போது அந்த சைக்கிளை பிடிச்சினே கூடவே வருவாங்க. பிடிச்சினே கூட வரும்னா நம்ம தைரியமாய் போய் ஓட்டிக்கொண்டே போவோம், தைரியமா போய் கொண்டு இருப்போம். நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் ஏன் எடுக்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்ட போது இருக்கிற அந்த ஒரு அனுபவம், நம்ம பெடல் பண்ண தெரியாது ஆனா மெதிக்க தெரியாது, கூடவே நடத்துவது போல, கூடவே இருப்பது போல ஒரு அனுபவம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வேகம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். எத்தனை பேர் இதுல அனுபவிச்சிருக்கீங்க தெரியல, நிச்சயமா எல்லாரும் அந்த ரட்சிக்கப்பட்ட புதியதுல அந்த அனுபவத்தை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைக்கிள் கொஞ்சம் ரொம்ப நேரம் கூடவே வரமாட்டாங்க, அதுக்கு பிறகு விட்டுட்டு பார்ப்பாங்க. கொஞ்சம் அப்படி நீ எப்படி பெடல் பண்றன்னு போய் பார்ப்பாங்க. பார்க்கும் போது நம்ம நினைப்போம் அவங்க விட்டுட்டாங்க, பிடிச்சிருக்காங்களா விட்டுட்டாங்கன்றதே ஒரு பயத்துல நிறைய இடங்கள்ல விழுந்திருப்போம். மறுபடியுமா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க இங்கிருந்தே சொல்லுவாங்க, திரும்ப 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 நல்லா மதி நல்லா மதி வா வா வா, நான் கூட தான் இருக்கிறேன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு படிப்படியாய் கொண்டு வந்து நம்மள சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. சைக்கிள் ஓட்டும் போது, சைக்கிள் ஓட்டின்னு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி யாரும் தகப்பனும் யாரும் நிக்க முடியாது. நீங்க இப்ப ஆட்டின சைக்கிள் ஓடலாம், ஆனா நமக்கு ஒரு வெறுமையா இருக்கிறது போல இருக்கும், யாரும் இல்லை நான் மாத்திரம் போறேன், எவ்வளவு நாள் தான் ஓட்டினே போய் நிற்போம், அப்படியே போற மாதிரி இருக்கும். சோ இதுதான் அந்த மூணு ஸ்டேஜ். இந்த முதல் அந்த அனுபவத்தை நம்ம பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற அனுபவம். செகண்ட் இருக்கிறது பாத்தீங்களா, இந்த இந்த விழுந்து போய் திரும்ப வருகிற ஒரு அனுபவம். நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய தம்பிமார்கள்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன், ஆனா முன்ன இருந்த அந்த ஒரு சந்தோஷம், முன்ன இருந்த ஒரு காரியம் எனக்கு இல்லைன்னு, நான் தூர போயிட்ட மாதிரி இருக்குது, ஆண்டர் விட்டு விலகி போன மாதிரி இருக்கிறேன். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப விலகி போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் சொல்றேன், நம்ம இந்த சைக்கிள் ஓட்டின்னு போனோம் பாத்தீங்களா, என்னதான் நம்ம தூரம் போனாலும் அப்பாவுடைய பார்வை நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. நம்ம எங்க போய் விழுந்தாலும், எந்த இடத்துல போய் விழுந்திருந்தாலும், அப்பாவுடைய கண்கள் அந்த இடத்துல நம்ம மேலேயே தான் நோக்கமா இருக்கும். நீ எங்க போனாலும் ஹீ வாட்சஸ் ஓவர் யூ. நீ அவர் விட்டு விலகின மாதிரி இருந்தாலும், நம்ம வேதத்துல பார்த்தோம், முதல்ல படிச்சோம் என்னன்னா, நம்ம புத்திர ஸ்வீகாரம், வி ஆர் சன்ஸ், வி ஆர் டாட்டர்ஸ், வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ். நீ எக்கெடுக்கட்டுனா போன்னு சொல்ற ஒரு தகப்பனை நாம பெற்றுக்கொள்ளவில்லை. நம்ம தகப்பன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல், எந்த ஒரு காரியத்தில் நீ விழுந்தாலும் தூக்கி எடுக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அலையிலையோ சொல்லலாமா, ஆமென். ஒருவேளை தம்பி தங்கச்சிங்க பார்த்துன்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஒருவேளை நீங்க விட்டு விலகி போன மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், வேதத்துல நான் ஒரு இன்னொரு காரியம் சொன்னல, ஹி வாட்சஸ் ஓவர் யூ. நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் ரசித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரு மகன் உண்டு, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அவன் நான் நைட்ல படுக்கும் போது ஜெபிக்க சொல்லுவேன். ஜெபிக்க சொல்லும் போது அவன் என்கிட்ட விளையாட்ட சொல்லுவான், அப்பா திஸ் இஸ் யுவர் டர்ன், யூ ஹவ் டு ப்ரே அப்படின்வான். அப்புறம் அதுக்கு பிறகு அவனே என்ன சொல்லுவான், லெட்ஸ் டூ பேப்பர் ஸ்டோன் பேப்பர் சிசர்ன்னு சொல்லுவான். அது ஒரு கேம் மாதிரி. ஸோ அது யார் வின் பண்றாங்களோ அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லுவான்.
ஆனா எனக்கு என்ன ஆசைனா அவன் ஜெபிக்கணும், அவன் ஜெபிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கான். அவன் ஜெபிக்கிறது ஒரு நாலு வரி ஒரு நாலு காரியங்களா தான் இருக்கும், ஆனா அந்த 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 மழலை அந்த 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 ஜெபிக்கிற அந்த அந்த தோரணை அவன் செய்யற அந்த ஜெபம் அவன் ஒவ்வொருத்தரா சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு லாஸ்ட் வீக் அவன் பண்ணும் போது நான் ரசிச்சேன் அவன் ஜெபிக்கிறது. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஒரு உலக பிரகாரமா இருக்கிற தகப்பனே என் பிள்ளை ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் ரசிக்கிறேன்னா, நம்மளை உண்டாக்கி நமக்காக ஜீவனை தந்து நம்மளை புத்திரனாய் நம்மள ஒரு மகனாய் மகளாய் எடுத்து நம்மளை முன்குறித்திருக்கிற அந்த தகப்பன், நம்மளை புத்திர சுவீகாரமாய் எடுத்திருக்கிற அந்த தகப்பன் எவ்வளவு ரசிப்பார் நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும். நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, நீங்க என்ன என்ன காரியத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகிறதே இல்லை. நீங்க எந்த மூலையில இருந்தாலும் வேதத்துல பார்க்கிறோம் அந்த 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 கெட்ட குமார், நான் நிறைய வாலிப தம்பிக்கு சொல்லுவேன், அவன் நல்ல குமாரன் அவன் மாறிட்டான், அவன் நம்ம ஸ்டில் வி ஆர் திங்கிங் அபவுட் இஸ் பாஸ்ட். ஆண்டவர் அதை பார்க்கறது இல்ல, அந்த மாதிரி பார்க்கறது தேவன் அல்ல. அவன் பார்க்கும் போது எங்கேயோ இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான். நான் ஒரு ஒரு சின்ன ஒரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்தது. அந்த வீடியோ கிளிப்பிங்ல அந்த அந்த கெட்ட குமாரன் இப்பொழுது பிரசன்டா அவன் இருந்து அவன் தகப்பனை விட்டு போனா எப்படி எல்லாம் அவன் மெசேஜ் பண்ணுவான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவருக்கு எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோ வந்தது. எத்தனை பாத்துறீங்கன்னு தெரியல. அந்த அந்த வீடியோல ஒரு அழகான ஒரு ஒரு காரியம் வந்தது. அவருடைய உலக பிரகாரமான தகப்பன் அவன் அவங்க தகப்பனோட மெசேஜ் பண்ணான், அப்பா ஐம் கோயிங் டு லீவ் யூ I'm going to leave you. அவன் போகும்போது அவங்க அப்பா அவன் கண்ணீரோடு அவர் ஒரு ஒரு டெக்ஸ்ட் பண்றாரு. God, யாருக்கு டெக்ஸ்ட் பண்றாருன்னா தகப்பன் பரம தகப்பனுக்கு, God, my son is leaving அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டெக்ஸ்ட் பண்ணும் போது அதுல இருந்து ஒரே ஒரு மெசேஜ் வரும், I am watching. நான் நம்ம வேதத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாரபிள்ஸ் சொல்லும் போது நான் யோசித்து பார்ப்பேன், ஒரு நம்ம உலக பிரகாரமா இருக்கிற தகப்பன்மார்கள் நம்ம தவறு செய்யும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அடிப்பாங்க. பாத்துருக்கீங்களா, நான் நிறைய வாங்கியிருக்கிறேன், அடிப்பாங்க. மறுபடியும் செய்யும் போது அடிப்பாங்க, மறுபடியும் செய்யும் போது அடிப்பாங்க. வேதம் அழகா சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லு, அடிப்பாங்க. ஆனா ஒரு ஒரு லெவல் அதை விட ரொம்ப அதிகமாய் தவறு செய்யும் போது அந்த தகப்பன் என்ன பண்ணுவான், அடிக்க மாட்டாரு. அந்த மகனை அந்த தவறிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும், அவனை எப்படி தூக்க வேண்டும், அவனை எப்படி மீட்க வேண்டும் என்றுதான் பார்ப்பான். உலகத்துல இருக்கிற அந்த தகப்பன் அப்படி செய்வாரானால் நம்முடைய பரம தகப்பன் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பன்றியோ பன்றி இருக்கிற இடத்துல இருந்தாலும் அவர் உன்னை அந்த இடத்துல தூக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சிங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், அடுத்தது இந்த அனுபவத்துல நம்ம அவரை விட்டு விலகி போற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஐ அம் வாட்சிங் ஓவர் யூ. முதல்ல சொன்னது போல, வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ், வி ஆர் ஹிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நீங்க அடிமைகள் அல்ல, நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, நீங்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த அன்பு, அந்த அந்த ஃபாதர்ஸ் லவ் வில் நெவர் டிபார்ட் ஃப்ரம் யூ. அந்த அன்பு, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அப்போது அவர் ஏற்றுக்கொண்ட போது அது ரொம்ப அழகா இருக்குது. யோவான் 15:16 வாசித்தீங்கன்னா, ஹி ஹஸ் சோசன் யூ. நம்ம நினைக்கிற நம்ம தான் அவரை தேர்ந்தெடுத்தோம், நம்ம தான் அவர் சூஸ் பண்ண இல்ல. ஹி ஹஸ் சோசன் யூ, ஹி ஹஸ் சோசன் யூ ஃப்ரம் யுவர் மதர்ஸ் வோம். நீ உருவாவதுக்கு முன்பாகவே ஹி ஹஸ் சோசன். நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அழகான குடும்பம், அதுல ஒரு தம்பி அவங்களுடைய பிள்ளை தவறு பண்ணிட்டான். தவறு பண்ணிட்டு அவன் செய்த தவறு மிக மிக, அதாவது இந்த வாலிப காலில் அவன் செய்த தவறு மிகவும் ரொம்ப அந்த அந்த பழக்கம் வந்து
ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிற ஒரு பழக்கம், அந்த அந்த போதை பழக்கத்துக்குடியவன். அவனுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுத்து அவனை கொண்டு வந்தோம், அவனை கொண்டு வந்து அவன் நல்லா இருக்கான். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விட்டு கொடுக்க மாட்டேங்கன்னா எனக்கு எனக்கு தெரியும் அவங்களே அவங்களே அந்த 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 பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட் மற்ற ஏதாவது ஒருத்தர் தவறு செய்தார், ஒண்ணு இல்ல ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் இருந்தாவே அடிக்கிறவங்க. எப்படி ஒரு 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 தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தாலோ அல்ல ட்ரெஸ்ட் வச்சாலோ, அருமையான குடும்பம் அந்த அந்த மகனை அதிகமா நேசிக்கிறவங்க, ஆனா ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளை யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னாவே அவங்களுக்கு கோவப்பட்டு அவங்களை திருத்துற ஒரு பெற்றோர் தன் பிள்ளை தவறு செய்யும் போது அதை நியாயப்படுத்துகிறார். நியாயப்படுத்துகிறாருன்னா என்ன சொல்லுவாருன்னா அவன் செய்யறது அது நல்ல மெடிசன் தானே அப்படின்றாங்க. அதிகமா தான் எடுக்கக்கூடாது, அது குறைவா எடுத்தா ஒண்ணு அது நல்ல உடம்புக்கு நல்லதுன்றாங்க. நான் அப்பதான் பார்த்தேன் அவங்களுடைய அந்த பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்பு. உலகத்துல இருக்கிற தாய் தகப்பனாரே தன் பிள்ளை மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தா, அவ்வளோ பின்மாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைய மறுபடியும் அவர்களுடைய அன்பு அவர்களை முன்னோக்கி செல்ல வாய்ப்பு இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த 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 அருமையான நேரத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஐ எம் வாட்சிங் ஓவர். காரணம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, வி ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். இந்த நாள்ல இந்த ஒரு காரியம் மறுபடியும் சொல்றதுக்கு என்னன்னு தெரியல, நீங்க மறுபடியும் உங்க உள்ளத்துல நீங்க சொல்ல வேண்டிய கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம், விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா, I am not a slave, I am a son. We are a son, we are not slaves. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தோம்னா ஊழியத்துல இருப்பாங்க, வாலிப பிள்ளைகளா இருப்பாங்க, ஊழியம் செஞ்சு நிற்பாங்க, ஆனா ஒரு ட்ரைனஸ், ஒரு ட்ரைனஸ் அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை, என்னடா இவ்வளவு செய்யறமே இவ்வளவு செய்யறமே இவ்வளவு செய்யறமே அப்படின்னு ஒரு ட்ரைனஸ். நம்ம ஊழியத்துல தான் இருப்போம், ஊழியத்தோடு தான் இருப்போம், நிறைய மீட்டிங்ஸ் நடத்துவோம், நிறைய காரியங்களை பார்ப்போம், நிறைய இடத்துல போய் ஆராதிப்போம், நிறைய காரியங்களை செய்வோம், ஆனா நமக்குள்ள ஒரு ட்ரைனஸ் ஒரு வெறுமை இருந்தே இருக்கும். அந்த ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த சந்தோஷம் முழு நேரத்துல ஊழியம் செய்யும் போது நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. நான் பார்த்த காரியம் அது, நிறைய பேருக்கு இல்லை. அந்த அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த சந்தோஷம் நடுவுல பின்மாறி போகுது, திருப்பி மறுபடியும் வரும், மறுபடியும் ஊழியத்துக்குள்ள போறோம், ஊழியத்தை செய்கிறோம். ஒருவேளை நீங்க ஃபுல் டைமா இருக்கலாம், இல்ல பார்ட் டைமா இருக்கலாம், எந்த எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த அந்த செய்யறமே தவிர அது அந்த உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தோட செய்வதில்லை. காரணம் என்ன தெரியுங்களா, நான் நீ சொல்லட்டேன், நம்ம முன்குறித்து நம்மளை அழைத்தவர் முன்குறித்து நம்மளை நீதிமான மாற்றிருக்கிறார், நம்ம நம்ம அவரை பிள்ளையா நம்ம மாற்றிருக்கிறார், நம்ம பிள்ளைய மாற்றிருக்கிறார். நம்ம எதமா பார்க்கிறோம், அந்த ஊழியத்துல வந்த பிறகு என்னை அவர் அப்போஸ்தலம் அழைத்து அழைத்திருக்கிறாரா, பாஸ்டர் அழைப்பு இருக்குதா. என்னை நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து பாஸ்டர், யூ ஹாவ் காலிங் ஆஃப் பாஸ்டர். நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, யூ ஹாவ் காலிங் ஆஃப் பாஸ்டர், இந்த 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 காலிங் இருக்கு, ப்ரொஃபட்டிக். நிறைய பேர் பார்க்கறோம், நான் நிறைய பேர் பார்க்கறோம் ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு அந்த ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்து திருப்பி ஒருவேளை டைரக்டா வந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது அந்த வேகம், அந்த ஆரம்பித்த அந்த வேகம் இப்போ இல்லை. நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன், என்னன்னா அந்த ஊழியத்துக்குள்ள வந்த உடனே அவங்க அப்பாவை அந்த 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 அப்பாவுடைய அன்பை மற்றவர்களுக்கு இம்பார்ட் பண்ணுன்ற அதை விட அபிஷேகம் முக்கியம், எல்லாமே முக்கியம். அந்த 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 தாகத்தை விட அவங்களுக்குள்ள ஒரு ஒரு காரியம் என்ன வருதுன்னா, தே வாண்ட் டு ஐடென்டிஃபை ஹூ தே ஆர். நான் அப்போஸ்தலனா, நான் பாஸ்டரா, நான் தீர்க்க தரிசியா, நான் டீச்சரா, இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. Do you know what is your calling? ஒருவேளை நீங்க என்னுடைய காலிங் என்னன்னு ஒரே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கலாம். நான்
ஆரம்பத்துல இருந்து இப்போ இப்போ நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம், மை காலிங் இஸ் டு பி சன், என்னுடைய அழைப்பு அவருடைய பிள்ளையா இருப்பது. அவர் பிள்ளையா இருந்தனா அவருடைய சுபாவம், அவருடைய குணம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவருடைய விடுதலை, அவருடைய சுகம், நாவற்றை என்னால் அனுபவிக்க முடியும், அதை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம், இந்த உலகம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த சமுதாயம், இந்த உலகம் தீர்க்கதரிசியோ அல்ல மற்ற காரணங்கள் தேவை, ஆனால் அதை விட இயேசுவின் பிள்ளைகள், we are his sons, ஒரு தகப்பனை போல அன்பு செல், அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்க, மற்றவர்களுக்கு உதவ, மற்றவர்கள் அந்த இயேசுவை உம்மூலமாய் பார்க்க, அந்த இயேசுவை நீ பிரதிபலிக்க, இந்த இந்த தீர்க்க தரிசன அழைப்பு, இந்த அப்போஸ்தல அழைப்பு, இந்த டீச்சர் காலிங், இந்த பாஸ்டர் காலிங்ல காட்டில மேலான அழைப்பு எது தெரியுமா? சன், மை கால், மை காலிங் இஸ் டு பி ஹிஸ் சன், தட் இஸ் தி பிகெஸ்ட் காலிங் நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த அனுபவம் வித்தியாசமா இருந்தது, நான் பின்மாற்றம் அடைந்தேன், பின்னோக்கி போனேன், மறுபடியும் அதே அன்புள்ள தகப்பன் என்னை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தினான். ஊழியத்துல இருந்த ஒரே சோர்வு, ஒரே பலவீனம், ஒரே காரியம், இந்த குழப்பம், என்ன என்ன என்னன்னு எனக்கு அழகா தெளிவா சொன்ன ஒரு காரியம், யோ மை சன், இன்னைக்கு நம்முடைய இந்த உலகம், இந்த சமுதாயம் நீட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் மகள்கள், இயேசுவின் பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு தேவை. Will you be his son? Will you be his daughter? இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் சொன்ன பாத்தீங்களா, இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வேணும்னா அழகா யோவான் 15 யோவான் 15:7 நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது முடிவு பரியந்தம் நம்மளால நிலைத்து நிற்க முடியும். ஸோ இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல ஸ்டே ஃபார்ம், அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நீங்க உறுதியாய் தரித்து நில்லுங்க. இந்த பேக்ஸ்லைடிங் ஆர் பின்மாற்றமா இருக்கிற அந்த அந்த ஒரு கூட்டமா இருக்குமானால், ஜஸ்ட் டர்ன் பேக், வேரெவர் யூ ஆர், வாட் எவர் சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஹிஸ் ஐஸ் இஸ் அப்பான் யூ, ஹிஸ் வாட்சிங் ஓவர் யூ, ஹி வில் நெவர் லீவ் யூ. நீ ஒரே ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள்ள வேணும், அவர் தகப்பன், நீ பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், எந்த சூழ்நிலும் உன்னை கைவிட மாட்டார், எந்த குழியில இருந்தாலும் அதிலிருந்து பாதாளத்துல, தாவி சொல்ல பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்க கை வரும். எனக்கு அருமையான தம்பி தங்கச்சிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பார், ஆனால் நம்முடைய அழைப்பு மற்ற காரியங்களும் இருந்தாலும் அதை விட மேலானது இந்த பிள்ளை என்கிற அழைப்பு, மகள் என்கிற அழைப்பு. இந்த அழைப்புல உறுதியாய் நிறுங்க. கடைசி வரைக்கும் நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மென்மையாய் மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஸ்டே ஃபார்ம். ஒருவேளை தவறி பின்மாற்றமோ இருக்கிற பிள்ளைகள்னா, வேதத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், அந்த லூக்கா 15, யாராவது எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 15:24, லூக்கா 15:24, இந்த நல்ல குமாரனுடைய, என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்,
நான் யோசிச்சு பார்ப்பேன், நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன். இந்த இந்த ஒரு இந்த ஒரு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம், இந்த தகப்பன் உலக பிரகாரம் தகப்பன் அவர் அந்த பிள்ளையை போய் தேடியும் பார்க்கல. நான் சொன்னல சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் பின்னாடியே வர ஒரு காரியம், அதுக்கப்புறம் நீங்க தான் அதை மூவ் பண்ற ஒரு காரியம். இவர் தகப்பன் போய் தேடல, பட் பரம தகப்பன் His eyes was upon the son. மறுபடியும் அந்த பிள்ளைய கொண்டு வரும்போது அந்த பிள்ளை மறுபடியும் நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ இவ்வளோ தவறுல இருந்தோமே, இவ்வளோ காரியங்கள் நான் செஞ்சிருக்கேன், நான் மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு போனேன், என் தகப்பனத்துல போனா ஒருவேளை அவன் கேட்கறான், நான் என்னை வேலைக்காரனா, வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வேலைக்காரனா உன்னை ஏற்றுக்கொள்ள போவதே கிடையாது. நீ மறுபடியும் வந்தா நிச்சயமா உன்னை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர் ஏற்றுக்கொள்வது உன்னை மகனாய்தான். அவர் மாறுவதில்லை. His love will never fail. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மாறாது. மறுபடியும் சொல்றேன், the father love, நீங்க அந்த மொத்தெல்லாம் அனுபவிச்சீங்களா, அந்த அன்பு மாறுவதே இல்லை. ஒருவேளை நமக்குள்ள அந்த ஒரு மாற்றங்கள் தெரியலாம், ஒருவேளை நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் தெரியலாம், ஆனா அவர் நம்மளை முன்னாடி எப்படி எப்படி அவர் நேசித்தாரோ அந்த அன்புல இருந்து நிச்சயமாய் மாறுவதில்லை. என்னால நிச்சயமாய் சொல்ல முடியும், காரணம் நான் அப்படிப்பட்டவனா இருந்தேன், மறுபடியுமா என்னை ஆண்டவர் நடத்தி வருகிறார். தீர்க்கதரிசியால ப்ராஃபட்டால் அப்போஸ்தலர் அல்ல, பாஸ்டர் அல்ல, டீச்சர் அல்ல, மகனா என்னை நடத்தி வர்றார். சோ இந்த சமுதாயம் இயேசுவின் பிள்ளைகளை காண விரும்புகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது முதல்ல நான் சொன்னது போல ஸ்டாண்ட் ஃபேர்ம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறீங்களா, ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் ஹிஸ் வேர்ட். ரெண்டாவது ஒருவேளை பின்மாற்றமாக இருக்கிறீங்களா, ஐயோ அது வந்தால் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு இருக்கிறீங்களா, டேர்ன் பேக், ஹி வில் டெஃபினெட்லி ஹக் யூ. யூ ஆர் ஸ்டில் த சேம் சன். நீ எல்லா காரியத்திலையும் உனக்கு அந்த பங்கு உண்டு. ஆண்டவர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கடைசியா மூணாவது சொன்ன, ஊழியத்துல இருக்கீங்கன்னா மூவ் ஆன். ஒருவேளை டல்லா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், ஒருவேளை இந்த இந்த அழைப்பெல்லாம் யோசனை இருக்கலாம், நீங்க கவலைப்பட வேணாம், மூவ் ஆன். காட் வில் பிளஸ் யூ, காட் வில் லிஃப்ட் யூ, காட் வில் குளோரிஃபை யூ. ஸோ எப்போன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது. ஸோ வேதத்துல நம்ம வாசித்த இந்த பகுதி மிகவும் பயனுள்ளதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த ரோமன்ஸ் 8:15-16 நம்ம வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:15-16, அந்தபடி திரும்பும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா புதாவே என்கிற கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறது. நம்மள பீப்புள் வில் ஐடென்டிஃபை வித் டிஃப்ரெண்ட், நம்மளை பார்க்குற ஜனங்கள் நம்மளை டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க. பட் ஒன் திங் இஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ, அவங்க உன்னை பாவியாக பார்த்தாலும் நம்முடைய பரம தகப்பன் உன்னையும் என்னையும் அவருடைய பிள்ளையாகத்தான் பார்ப்பார். இன்னைக்கு நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேரோட பேசுறாரு எனக்கு தெரியல. We are his sons. We are sons, not slaves. அந்த தகப்பனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நீங்க ருசி பார்க்கலாம். அந்த தகப்பனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நீங்க அவருக்குள்ள மகிழ்ந்து கழிக்கொள்ளலாம். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நமக்கு ஒரு ஒரு காரியம் இருக்கும், என்னன்னா எப்போ மணிக்கணக்கா ஜெபிக்கிற ஜெபம், நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், ஐயோ இப்ப அந்த மாதிரி மணிக்கணக்கா ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேரு
நான் பார்த்திருக்கேன். ஆனா முன்ன மாதிரி நான் ஜெபிக்க முடியல, நான் முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவார், முன்னாடி நான் மணிக்கணக்கா ஜெபிப்பேன், இப்ப நான் என்ன பண்றேன்னா பைக்ல போனாலும் பேசுறேன் அவர்கிட்ட, எல்லா நேரங்களிலும் அவரோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி முழங்கால் படிட்டு அவரோடு நம்ம ஜெபித்த நேரம் காட்டிலும் இப்ப என்ன பண்றோம் தெரியுங்களா, ஒவ்வொரு நேரமும் நம்ம எதனா வாங்கணும் தேங்க் பண்றதும் அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். நம்ம நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யறோம் இல்ல, எல்லா காரியத்திலும் அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க 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 அவரோடு கூட நீங்க எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்க அவர்கோடு எப்போதும் நீங்க நீங்க உறவாடி கொண்டே இருக்கலாம். அந்த 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 இடத்துல நீங்க இப்ப இருப்பீங்க. ஒருவேளை இப்பவும் உங்களால மணிக்கணக்குல ஜெபிக்க முடியும், ஆனா நான் அதிகமா செய்யறது என்ன தெரியுமா, நான் எப்பவுமே அவரோட பேசிக்கொண்டே இருக்கிறது. எந்த டைம் கிடைச்சாலும் எப்போனாலும் படுக்க போகும்போதும் நடக்கும் போதும் பைக்ல போகும்போதும் அவரோடு கூட என்னப்பா இது ஒரு ஒரு தகப்பனோடு சம்பாஷிக்கிறது போல, ஒரு தகப்பனோடு பேசுறது போல. ஒரு பாஸ்டர் தம்பி அவர் ரொம்ப அழகா சொன்னார், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, 7-8 ஜப நேரம், அது கரெக்ட் தான் ஜப நேரம், அது கரெக்ட் தான். 5 மணி நேரம் ஜபம் நான் பார்த்திருக்கேன். வேதம் அழகா சொல்றது, சங்கீதத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 91 அதை வாசித்து பாருங்க, 91:15 வாசிக்கலாமா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்பு விரித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்டில் அவன் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரொம்ப அழகான வசனம், அவன் என்னத்துல வாஞ்சியா இருக்க முடியும், அவன் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் வந்திருக்கப்படியால் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவன் தப்பு விரித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இங்க பாருங்க, இன்னொன்னு நீதிமொழிகள் இருக்குது, அதுல அழகா அவன் கூப்பிடுவான், நான் வந்து மருத்துவத்துல அருந்து செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ஜபத்துல அந்த ஜபத்துல பெருமை இருக்கும், அது கேட்கப்படாது. அந்த பெருமையுள்ள ஜபம், பெருமை ஜபம். சோ நிறைய பேர் அந்த மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு இல்லாம வேற ஜபம். இது இதைதான் ஆண்டவர் குறித்திருக்கிறார், இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் நோக்கி கூப்பிடுவான், நான் வந்து அவனுக்கு மறுத்துச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் பெருமையோடு கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் செய்ய மாட்டேன், கசப்போடு கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் செய்வேன். இப்படிதான் அந்த வேத பகுதி இருக்குது. நிறைய பேர் நம்ம அந்த இடத்துல ஐயோ நான் தவறி போயிட்டா அவரு நான் கூப்பிட்டா அவர் பதில் சொல்ல மாட்டார், இல்ல இஸ் வெயிட்டிங், கூப்பிட மாட்டேன், ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு அப்பான்னு கூப்பிட்டுப்பார், அந்த அன்பு உன்னால உணர முடியும். ஐ எம் ரியலி சாரி டாட் சொல்லி பாருங்க, என்ன மன்னிங்க அப்பான்னு சொல்லி பாருங்க, அந்த அன்பின் பிரசன்னம் உங்களால உணர முடியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிறைய பேர் அதுவே பெருமையா சொல்லுவாங்க, 1 மணி நேரம் இட்ஸ் குட். நான் உங்களை ஒரே ஒரு காரியத்தை கேட்க விரும்புறேன், எத்தனை பேர் உங்க அப்பாவோடு பேசுறதுக்கு நேரத்தை கொடுக்குறீங்க, நேரம் வைக்கிறீங்க? அப்பா 7-9 இஸ் மை, 7-8 இஸ் நம்ம பேசுற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அப்பா 8-9 இருக்க நைட்டு இதுதான் உங்களோட பேசணும். வீட்டில் அப்பா இருக்கும் போது எவ்வளோ நேரம் நம்ம பேசுவோம் அப்பாவுக்கு? நம்ம ஜெபிக்கிறது நல்லது, 12 மணி நேரம் 9 மணி நேரம்னா அதெல்லாம் ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்பாவோட சம்பாஷிக்கிறது, அப்பாவோடு பேசுற நேரம். நிறைய பேர் ஜெப நேரம் வந்து பெட்டிஷன் அல்லது மற்ற குறைகள் எல்லாம் நிறைய பேசணும், ஆனால் பட் ஸ்பீக்கிங் வித் யுவர் ஃபாதர், அப்பா மகன், அப்பா மகள் என்கிற அந்த உறவோடு நம்ம எந்த நேரமும் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கோம். அருமையான சகோதர சகோதரிகளே, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஒரேவருக்கு ஆரம்பிச்சோம், டோன்ட் கீப் டைம் ஃபார் யுவர் ஃபாதர், டோன்ட் கீப் டைம் ஃபார் யுவர் ஃபாதர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இந்த பரலோக தகப்பனுக்கு நேரத்தை விட்டார், எப்பொழுதும் அவரோடு கூட சம்பாஷிக்கிறார்.
we are sons in solla mode we are set apart to be his son nammala pirithu eduthirukkar avarudaiya pillaya irukkar we are sons and daughters solla mode avarudaiya belongings nama avarodu oru kudumbama irukrom endrai kurikkirathu we are sons and dads solla mode we have father in heaven who's watching over you and I want to close this again. You can speak with your father anytime. You can be with connected with your father wherever in the pit la irundalum he will hear you. And last as solli mudiga ore or kaaryam. We are sons and daughters, not slaves. And the father's love. Veda alaga solli எல்லாம் உழந்து போகும் ஆனா அன்பு ஒரு காலம் முழுவையாதுன்னு சொல்லி தனிந்து போகும் அந்த அன்பு வந்து உலகத்துல இருக்கிற அன்பு நான் தகப்பனுடைய அந்த அன்பு மாறுவதில்லை கண்ணில் முடி நாம் ஜெபிக்கலாமா அந்த அன்புக்காக நாம் நன்றி செலுத்தலாமா அந்த தகப்பனுடைய உறவுக்காக நாம் நன்றி செலுத்தலாமா இந்த அருமையான நாள்ல ஒருவேளை உன்னோட பேசி இருப்பாருன்னா ஒருவேளை அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருப்பீன்னா ஒருவேளை அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற அந்த காரியத்துல இன்னும் அதிகமா நீ போனா வார்த்தையில நிலைத்திருக்கும் போது அது மாத்திரம் இல்ல அந்த அந்த ரட்சிப்புன்றது ஏதோ ஒரு டேட் மாத்திரம் இல்ல முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல ரெண்டாவது நான் சொன்னேன் ஒருவேளை பின்மாற்றம் ஒருவேளை தகப்பனை விட்டு தூரம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அவருடைய அன்பு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் கைவிடுவதும் இல்லை அந்த அன்பு நீ எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஒன்னும் தூக்கி நிறுத்தும் சோ ஐ வாண்ட் டு டெல் யூ டர்ன் பேக் மூவ் ஆன் மூன்றாவது ஒருவேளை ஊழியத்தில் நீங்க வாலிப ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கீங்க ஊழியத்தில் இருப்பீங்கன்னா முடி நாம் செபிக்கலாம் அன்பும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே தர்மியான இரவு வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே அப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அன்றுவரே அப்பா இந்த வேலையில புறக்கத்தாவே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு நாங்கள் கன்ஃபஸ் பண்றோம் வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் வி ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா வி ஆர் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அந்த அன்பு எங்கள் தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் மாறுவதில்லை இன்னைக்கு அப்பா விசேஷமாக புதிதாக ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே விசேஷ விதமாக அது மிகுந்த கனிகளை கொடுக்கலாய் அன்றுவரே வேதத்துல பார்க்கிறோமே உங்களுடைய வார்த்தையில நிலைத்து நிற்கும்படியாய் பிள்ளைகள் அப்பா உங்களுடைய வார்த்தையில நிலைத்து நிறுந்து மிகுந்த கனிகளை கொடுக்கலாய் அப்பா நீங்க ஆசிரு தொழில்நுட்பமுடியா நாங்க சுபிக்கிறோம் அப்பா விசேஷமாக அப்பா பின்மாற்றம் அடைந்திருக்கிற அன்றவர் விலகி போயிருக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் சுபிக்கிறோம் இந்த வேலையில பாரச்சு அந்த பிள்ளைகளை நீங்க தொடப்போகிற கிருபைக்காக நன்றி இந்த நாளில் கூட அவங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க யுவர் லவ் நெவர் ஃபெயில்ஸ் அப்பா அப்பா ராஜா அந்த அன்பு மாறுகிறது இல்லை அந்த அன்பு அந்த பிள்ளைகளை இன்னைக்கு தொடுகிறதுக்காக நன்றி அந்த தேவ அன்பு இன்னைக்கும் ஒருவேளை அவங்க ஒருவேளை அந்த குற்ற உணர்வுலே இருக்கலாம் இன்னைக்கு அந்த குற்ற உணர்வு மாறுவதாக நாங்கள் செபிக்கிறோம் அந்த குற்ற உணர்வு மறைவதாக நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே ஒருவேளை அந்த அந்த நான் விலகி போயிருக்கிறேன் தூரமா இருக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்னைக்கு நீங்க பேசுகிற கிருபைக்காக நன்றி அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க தொட்டு அந்த ஒரே அந்த 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 பிட்ல இருந்து அந்த பிள்ளைகளை அப்பா அப்பா அந்த பிட்ல இருந்து அந்த பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதுக்காய் நன்றி அப்பா நாங்கள் ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவளா இருக்கலாம் அந்த ஒரு இந்த சூழ்நிலை ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம் ஒருவேளை ஆண்டவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய ஊழியத்தின் அழைப்புல ஆண்டவரே அநேக காரியங்கள் குழப்பத்தோடு ஆண்டவரே அப்பா ராஜா என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம்னு ஒரே சோர்வோடு இருப்பார்கள் ஆனால் என்னைக்கு அந்த பிள்ளைகளோடு நீங்க பேசுகிற அந்த கிருபைக்காக நன்றி மூவ் ஆன் க்ரோ ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த அழைப்பு இல்ல பெரிய அழைப்பா நாங்க பார்க்கறது உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களுடைய மகள்னு சொல்கிற அந்த அழைப்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்
அப்பா ராஜா உங்க நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்றுவரே விசேஷமாக அன்றுவரே இந்த நடத்துகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதனால நீங்க ஆசீர்வத்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. அப்பா நாங்க எந்த நிலையில எந்த காரியங்களும் மாறினாலும் உங்க அன்பு ஒரு நாளும் மாறாது என்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது என்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவீகாரத்தின் ஆவி நாங்க பெற்றிருக்கிறோம்னு சொல்லி அப்பா எங்களுக்கு நீங்க தந்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.